ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் ஆதியில் இருந்ததை போல் இன்றும் என்றும் சதா காலமும் உண்டாவதாக. கடவுள் எப்போதும் நம்மோடுதான் இருக்கிறார். நாம் ஆண்டவரோடு இருக்கிறோமா? இஸ்ரேலே, உன்னை படைத்தவரும் உன்னை உருவாக்கியருமான ஆண்டவர் இப்போது இவ்வாறு கூறுகிறார், நீ அஞ்சாதே. நீர் நிலைகள் வழியாக நீ செல்லுகிற பொழுது அங்கே நான் இருப்பேன். ஆறுகளை கடந்து செல்கிற பொழுது நீ மூழ்கடிக்கப்பட மாட்டாய். நெருப்பு உன்னேன் பற்றி எரிவே எரியாது. என்னை பார்வையில் நீ வெளியேற பெற்றவர், மதிப்பு மிக்கவர் என்று சொன்ன ஆண்டவர் இதோ நம்முடைய மத்தியில் இருக்கிறார். கடல் நீரிலே தத்தளித்த பேதுரு, ஆண்டவரே நாங்கள் சாக போகிறோம் என்று சொன்ன அந்த நேரத்துல நம்பிக்கை குண்டியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்று சொன்ன பொழுது துணிவோடு அஞ்சாதீர்கள், நான் தான் என்று சொல்லி தன்னுடைய பிரசுரத்தை அந்த கஷ்டமான நேரத்துல வெளிப்படுத்திய நற்கண்ணை நாத, நற்கண்ணை தேவன் இதுவும் நம்முடைய மத்தில நம்முடைய பார்த்துக் கொண்டிருக்கிறார். இதோ உள்ள குமரலோடு அழுது கொண்டிருக்கிறவா, கஷ்டத்தோடு பிரச்சோடு ஆண்டவரே எங்களை காப்பாற்று என்று சொல்லி நம்பிக்கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறவா, அந்த உள்ளத்தை தேவன் நேரத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார். தேவனால் முடியாது, ஒற்றுமையை கிடையாது. திருப்பாடல் 18:6, என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரை மன்றாடினேன், என் கடவுளை நோக்கி கதறினேன், தமது கோவில் நின்று அவர் என் குரலை கேட்டார். என் கதறல் அப்படி செவிகளை எட்டியது. நாம் இந்த நேரத்தில் ஜெபிக்கிற அந்த கதறல் இந்த நற்கண்ணி ஆண்டுடைய காது கெட்டுகிறது. நீங்க இருக்கிற இடத்துல தேவன் ஒருவரை தொடுகிறார், ஆசுவதிக்கிறார், உங்களுடைய வாழ்வை ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். அந்த வல்லமை இந்த ஆண்டவரிடம், நமக்கு தேவன் எல்லாவற்றையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனிடம் நம்மை ஒப்படைப்போம், தலை தாழ்த்துவோம். அன்பின் தேவ நற்கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே என்று சொல்லி நற்கருணை ஆண்டவருக்கு தாழ்ந்து பணிந்து உருக்கமாக ஆராதனை செலுத்தலாமா? உங்களை காத்துவீர்கள், துன்பமான அந்த சூழ்நிலை, கஷ்டமான சூழ்நிலை, துயரங்கள் அந்த சூழ்நிலை, சகல அந்த சூழ்நிலை, நற்கண்ணை ஆண்டவரை நோக்கி நாம் கண்ணீரோடு ஜெபிக்கிற பொழுது, இந்த தேவனை கூப்பிடுகிற பொழுது தேவன் நம்முடைய மன்றாட்டுக்கு உதவி செய்கிறார், நம்முடைய பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். நாம் அவரை மேன்மைப்படுத்த இருக்கிறோம். இந்த நாளிலே நம்முடைய பிரச்சனையிலிருந்து தேவன் விடுதலை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் செய்கிற அற்புதமான காரியத்துக்காக நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்வோம். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பரே, நீ என்னோடு வெளிப்படுத்தக்கூடிய அந்த கிருபைக்காக நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லுவார். மத்தேயு நற்செய்தி 14:22-36 உள்ள இறைவார்த்தையிலே அக்காலத்தில் இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவிட வேண்டுவதற்காக ஒரு மலை மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனி இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலைவு சென்று விட்டது. மேலும் எதிர்காற்று அடித்துக் கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைகழிக்கப்பட்டது.
இரவின் நான்காம் காவல் விளையில் இயேசு அவளை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதை கண்ட சீடர்கள் கலங்கி ஐயோ பே என அச்சத்தால் அலறினர். உடனே இயேசு அவருடன் பேசினார், துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுபடியாக, ஆண்டவரே நீர் தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்போது பெருங்காற்று வீசியதை கண்டு அஞ்சி அவர் மூழ்கும் போது ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து நம்பிக்கை கூடியவனே ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர். அவர்கள் மறுகரைக்கு சென்று கனசரித்து பகுதி அடைந்தார்கள். இயேசுவை யாரென்று அறிந்துணர்ந்த அவ்விடத்து மக்கள் சுற்றுப்புறங்கெங்கும் ஆள் அனுப்பி எல்லா நோயாளிகளையும் அவரிடம் கொண்டு வந்தனர். அவருடைய மேருடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினர். தொட்ட யாவரும் நலமடைந்தனர். அன்புக்குள்ளே கடவுள் எப்போதும் நம்ம கூட தான் இருக்கிறார். நாம் கடவுளோடு இருக்கிறோமா? வாழ்க்கையில கஷ்டம், துன்பம், பிரச்சனை, வேதனை, கவலை எல்லா நேரத்திலும் இயேசு ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறார். நாம் ஆண்டவரோடு இருக்கிறோமா? இதனாலே கடவுள் நோக்கி நாம் பயணிச்சோம்னா நிச்சயமா கடவுள் நம்மை காப்பார். மிகப்பெரிய போயிங் விமானத்துடைய சத்தம், ஒரு தொழிற்சாலை இயங்கும் அனைத்து இயந்திரங்களுடைய சத்தம், ஆயிரக்கணக்கானோர் ஒன்று சேர்ந்து கை தட்டும் போது ஏற்படக்கூடிய ஒலி, நூற்றுக்கணக்கான வாகனங்கள் ஒன்று சேர்வதால் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலின் போது உண்டாகும் பேரிரைச்சல் போன்ற அனைத்தும் ஒன்று சேர்ந்து ஏற்படும் இடத்திலே கூட ஒரு கை குழந்தை அழும்போது அதனுடைய அழுகையை அந்த ஈன்றெடுத்த தாயால் எளிதிலே உணர முடியும். காரணம் அதுதான் தொப்புள் உறவு. புல்லை போல முதிர்ந்து போகும் முக்காலங்களையும் கடந்த இறைவன் தம்மேல் நம்பிக்கை கொள்ளவில்லை எளிதிலே கை நெகிழ விடுவாரோ? நிச்சயமாக கை நெகிழ விடவே மாட்டார். இந்த உண்மைதான் இன்றைய வாசகங்கள் நமக்கு தெள்ள தெளிவாக அறிவுறுத்துகிறது. இனி முதல் வாசகத்திலே இறையடியார் மோசேக்கு எதிராக மிரியாம் முணுமுணுத்த போது கடவுள் மோசேக்கு ஆதரவாக பேசி அவருக்காக பரிந்து பேசுகிறார். மேலும் அவருக்கு நடக்கிருந்த அந்த தீங்கை அறவை அகற்றுகின்றார். இனி நிச்சயத்திலே இயேசுவை நோக்கி முன்னேறி கொண்டிருந்த பேதுரு நம்பிக்கையிலே தளரும் போது தந்தைக்குரிய கண்டிப்புடனும் தவறி விழும் குழந்தையை தூக்கி மார்பிலே அணைக்கும் தாய்க்குரிய கரிசனையுடனும் இயேசு அவரை தூக்கிவிட்டு புயல் சூழ்ந்த சூழ்நிலையை மாற்றி அமைதியை ஏற்படுத்துகிறார். அன்புக்குள்ளே கடல் என்றால் அலை இருக்கும், காற்று என்றால் புயல் இருக்கும், மனித வாழ்க்கை என்றால் நிச்சயமாக போராட்டம் இருக்கும். நீரோட்டம் இல்லை என்றால் நதிக்கும் பெருமை இல்லை, போராட்டம் இல்லை என்றால் வாழ்வுக்கும் பெருமை இல்லை. ஆனால் இந்த துன்பத் துயரங்களில் போராட்டங்களில் நாம் வெற்றி பெற நம்பிக்கையும் இறைமகன் இயேசுவுடைய உடலிருப்பும் துணையும் நமக்கு தேவை என்பதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. இறைவன் என்னோடு இருக்கிறார், இறைவன் நம்மோடு இருக்கிறார், அவர் நிச்சயமாக என்னை காப்பார், அவர் நிச்சயமாக நம்மை காப்பார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நடைபெறுவர்கள் கூட ஆபத்து நேரங்களிலே தங்கள் விசுவாசத்திலே தளர்ந்து போகிறார்கள், நம்பிக்கையில் நம்பிக்கை இழக்கிறார்கள் என்பதற்கு இன்றைய நச்சத்திரே பேது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறார். ஆண்டவர் உடனிருந்து அவர் மீது நம்பிக்கை வைக்காமல் பேதுரு தன்னுடைய விசுவாசத்திலே தளர்ச்சி அடைகிறார். பேதுரு தன்னுடைய பார்வையை இயேசுவின் பார்வையிலே வைத்து தன்னுடைய கண்களை இயேசுவின் கண்களிலே பதித்து அவர் நடந்த பொழுது இயேசுடைய பார்வையிலே சுதந்திரமாக அழகாக நடந்து சென்றார். இப்போது தன்னுடைய பார்வையை இயேசுடைய பார்வையிலிருந்து இயேசுடைய கண்களிலிருந்து திசை திருப்பி படகு, அலை, காற்று, சூறாவளி, கொந்தளிப்பு என்று தன்னுடைய கவனத்தை திசை திருப்பினாரோ அந்த நேரத்திலே பேதுரு மூழ்கினார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல தருணங்களிலே நம்முடைய கவனம் சிதறாமல் இயேசுவை பற்றி கொண்டு பயணிக்கிற பொழுது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பல வேளைகளிலே
நம்முடைய கண்களை இயேசுவின் கண்களுக்கு திசை திருப்பி பணம், பதவி, பட்டம், படிப்பு, அழிந்து போகக்கூடிய செல்வங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மூழ்கி போகிறோம். கடல் நீரிலே தத்தளித்த அந்த பேதுரு ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று தன்னுடைய அடி வயிற்றிலிருந்து கத்தினார். நம்பிக்கை கொண்டவனே ஏன் ஐயங்கொண்டா என்று சொல்லி இயேசு ஆண்டவர் அவனுடைய கையை பிடித்து தூக்குகிறார். நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய விசுவாசத்திலே நான் தளர்வுகிற பொழுது இயேசு ஆண்டவர் பேதுருவை தூக்கியது போல தன்னுடைய கரங்களை கொடுத்து நம் ஒருவரையும் தூக்குகிறார். என் நம்புக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையில நாம் சோறுற்று போக தேவையில்லை. அதே ஆண்டவர் அன்று பேதுருவை தூக்கி நிறுத்திய ஆண்டவர் இதோ நம் ஒவ்வொருவரையும் தூக்கி நிறுத்தி இருக்கிறார். இன்றைக்கு நாம் என்னென்ன பிரச்சனையோடு இந்த நற்கனை ஆண்டவருடைய முன்னாலே உட்கார்ந்துருக்கிறோம், கொண்டு வருவோம். ஆண்டவர் இதான் என் பிரச்சனை, ஆண்டவர் இதான் என் கஷ்டம், ஆண்டவர் இதான் என் துன்பம், நீங்களாம் என் வாழ்க்கையில் இது வந்திருக்கு ஆண்டவரே, என்ன பிரச்சனை சரி ஆண்டவர் என்னை காப்பாற்றும், கடன் பிரச்சனை என்னை காப்பாற்றும், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை காப்பாற்றும், மன நிம்மதி இல்லாம வாழ்க்கையில தவித்துக் கொண்டிருக்கிறேன், என்ன பண்ண திருளாண்டவரே, என்ன செய்ய திருளாண்டவரே, பல நேரங்களில் பல தருணங்களில் இன்றைய வாழ்க்கையை முடிக்கிறதா தற்கொலை செய்யறதுதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு என்று நினைச்சிருக்கிறேன். ஆண்டவரே நீங்க இருக்கிறீங்க, எல்லா நேரத்தில் நீங்க என்னோட இருக்கிறீங்க, நீங்க என்னை கைவிட மாட்டீங்க, என்னை கைப்பிடிச்சு தூக்குவீங்க நம்புகிற ஆண்டவரே, இந்த நொடி இந்த நேரத்தில் என்னை தூக்கி நிறுத்துங்க ஆண்டவர் சொல்லி இந்த நற்கனை ஆண்டுடைய கரங்களில் நம்மையும் ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கலாமா? ரோமேயருக்கு எழுதிய புத்தகம் 8:15 இக்காலத்திலே நாம் படக்கூடிய துன்பங்கள் எதிர்காலத்திலே நமக்காக வெளிப்பட போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதி எற்றவை என நான் எண்ணுகிறேன். நம் கஷ்டப்படுறப்ப துன்பப்படுறப்ப நம்முடைய வாழ்வில் விரக்தியான சூழ்நிலை இருக்கப்ப ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறார். அந்த வல்லமை இருந்த ஆண்டவரிடம் இயேசுவே நீ என் வல்லவர், அன்பு மட்டுமே எனக்கு போதும், உம்முடைய பிரசன்னத்தில் நான் வாழ்வேன், உம்முடைய பணியில் நான் வாழ்வேன், என்னை பாருங்க ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆண்டவருடைய கரங்களில் இயேசுவே நீர் வல்லவர், இயேசுவே நீர் நல்லவர், அன்பு போதுமையா, உன் அன்பு போதுமையா, இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ வல்லவர், அன்பு போதுமையா. நீங்க இருக்கிற இடத்துல ஆண்டவருடைய அந்த ஈடு இணையற்ற அன்பு நினைச்சு நன்றி சொல்லுற வேளையில சொல்லுங்க ஆண்டவரே, பேதுரை போல என் வாழ்க்கையில பல நேரங்களை உண்மை நம்பி உண்மை பிரசித்த பயணிக்கிறேன், ஆனா பல சூழ்நிலையில உண்மை விட்டு புரிந்து நான் வாழ்ந்திருக்கிறேன். வாழ்க்கையில சூறாவளி காற்று அல பிரச்சனை வர்றப்ப உண்மை விட்டு நான் பிரிந்து சென்றிருக்கிறேன், உண்மை விட்டு நான் ஓடோடி சென்றிருக்கிறேன் ஆண்டவரை, உங்க நம்ப வந்திருக்கிறேன். இனி பாருங்க ஆண்டவரே, ஆண்டவரை கரங்களை விட்டு கொடுத்து ஜெபிக்கலாமா? நெருக்கடி வேளையின் அவரை நான் அழைத்தேன், அவர் என் குரலுக்கு செவி சாய்த்தார், என்னுடன் நேர்ந்து விடுதலை அளித்தார். யாருக்கு இனி நான் அன்றிட மாட்டேன், ஆசி பொழிய வேண்டுமே, உம்மை நோக்கி பார்க்கிறேன், ஆசி பொழிய வேண்டுமே, உம்மை நோக்கி பார்க்கிறேன், கஷ்டங்களை நினைக்க வேண்டினே, அருகில் வந்தாய் பதில் அளித்தா, இயேசுவே நல்லவர்,
சரியா இந்த வாழ்க்கையில பண்ணிட்டு இருக்கிறேன். பல வேளைகளில பல தருணங்கள என்னை கண்களை திருப்பி உலகத்துல அழிந்து முடிய சொல்லுவோம். காசு பணம் சொத்து சுவம் இவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்த நேரத்துல நான் வந்து என்னை வாழ்க்கையில மூழ்கி இருக்கிறேன். மாட்டி இந்த வாழ்க்கையில துவண்டு போன நேரத்துல ஆண்டபடி என்னை காப்பாற்றி உயிரோக்கி கதறி அழுதுருக்கிறேன். நான் அந்த நேரத்துல கைவிடல, இதை தூக்கி எழுப்பியிருக்கிறேன், ஆசிர்வதிருக்கிறேன். கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், துன்பத்துக்கு மேல துன்பம், வேறு மேல அந்த நேரத்துல நீ என்னை வழிநடத்திருக்கிறேன். நீ உயிருள்ளதே, என்னோடு இருக்கிறேன் விளக்கிய கல்லே மூலக்கல்லாயிற்று, உமதிரக்கம் எப்படி நான் மரணிப்பது? இயேசுவே, இயேசுவே அன்பு தெய்வமே. அருள்திரு தேவ தேவன் போற்றி, அவர் தம் திருநாமம் போற்றி, அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி, அவர் தம் திரு அன்பே போற்றி, அருள் நீரை தூய ஆவி போற்றி, அவர் தம் திரு ஞானம் போற்றி.